கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமயத்திலே ஒரு தேவாலயம் புதுப்பித்து கட்ட வேண்டியிருந்தது. எனவே மக்கள் எல்லாம் நன்கொடைகளை சேர்த்து முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கட்டுமான பணி ஓரளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஆலயத்தின் நிர்வாக கமிட்டி மாறிவிட்டது. தேர்தலிலே அப்போது நிர்வகித்துக் கொண்டிருந்த கமிட்டி தோற்று வேறு ஒரு அணி பொறுப்பேற்று விட்டது. அவர்கள் தொடர்ந்து இந்த தேவாலயத்தை கட்ட முயற்சி செய்தார்கள். ஆனால் முந்தின அணியை சேர்ந்தவர்கள், நாங்கள் துவங்கினதை நாங்கள் தான் முடிக்க வேண்டும், இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் இதை கட்டி முடிக்க விடக்கூடாது என்று சொல்லி எல்லா தடைகளையும் செய்ய ஆரம்பித்தார்கள். குறிப்பாக ஒரு பெரிய பணக்கார நபர் தேவாலய கட்டுமான பணியிலே அது சரியில்லை இது சரியில்லை, எனவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும், நீங்கள் எதுவும் கொடுக்காதீர்கள் என்றெல்லாம் சொல்லி வந்தார். முனிசிபாலிட்டியிலே சில அப்ரூவல் சரியாய் வாங்கவில்லை, அதை வைத்து ஸ்டே ஆர்டர் வாங்குவேன் என்று சொல்லி கொண்டே இருந்தார். அப்படி மற்றவர்கள்லாம் சொன்னாங்க, ஐயா ஏதோ ஒரு கமிட்டி கட்டி முடிக்கட்டும், தேவாலயத்தை கட்டி நாம் ஆராதனை செய்வோம், அதுவரை இப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆராதனைகளை, சீக்கிரத்தில் தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இல்லை இல்லை, நாங்கள் வந்த பிறகுதான் அது கட்டி முடிக்கப்படும் பாருங்க என்று அவர் சவால் விட்டு கொண்டே இருந்தார். அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இல்லை கர்த்தருடைய பணியையா, அதை தடுக்காதீர்கள், நீங்கள் கர்த்தர் உங்கள் மேல் கோவப்பட்டுருவார் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் பார்க்காத கர்த்தரா, நாங்கள் பார்க்காத பிரசங்கமா, பாருங்கள் நாங்கள் கட்டி முடித்து நாங்கள் காலில் வச்சு முதல்ல உள்ளே வந்தால் தான் அந்த தேவாலயம் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னார். இதை எல்லாரும் கேட்டாங்க, கர்த்தரும் கேட்டார். ஆனால் அதையும் மீறி தேவாலயத்தை எப்படியாவது கட்டி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒருத்தர் இடமை பண்ணினார். அவர் தனி ஒரு குடும்பமாக நிறையா கான்ட்ரிபியூஷன் பண்ணி வேகமாக கட்டி முடித்தார்கள். இது என்ன பிரம்மாண்டம், நாங்கள் நினச்சா எங்கள் ஃபேமிலியில் கூட கட்டியிருப்போம், இந்த ஆலயம் ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான ஒன்று இல்லை, அவர் என்ன கொடுத்துட்டாரு, எங்களுடைய கால் அங்கே வைக்கும்போது தான் தேவாலயம் கட்டி முடிக்கப்படும் என்று மீண்டுமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது, தேவாலயம் கட்டப்பட்டு அந்த பிரதிஷ்ட ஆராதனை நடந்து விட்டது. அடுத்த ஆராதனை நடக்கும்போதாக ஒரு திடீர் நிகழ்ச்சியாக இந்த நாங்கள் வந்து தான் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவர் அந்த ஆலயத்துக்கு விசேஷ ஆராதனைக்கு வந்தார். எப்படி வந்தார், மறித்து போனவராய் அடக்க ஆராதனை செய்யும்படிக்கு அவரை தூக்கிட்டு வந்தாங்க. இப்பொழுது கூட சொன்னார், இந்த தேவாலயத்தின் முன்னாலே கையை நீட்டி இவர் சொன்னாரியா, நான் வந்து தான் இந்த ஆலயத்தில் ஆராதனை தூங்குன்னு சொல்லிட்டு, ஆனால் முதல் ஆராதனையும் அவருடைய அடக்க ஆராதனையாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் நினச்சி கூட பார்க்கலையா என்று சொல்லி அவருடைய உறவினர் ஒருவர் சொன்னார். கர்த்தர் நீதி சரி கட்டுகிற தெய்வம், மனுஷர்கள் தேவனுக்கு முன்பாக பயபக்தியோடு நடந்து கொள்ளணும், அவருடைய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் வாய்கள் யாவும் அடைக்கப்படணும், எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு இருக்கிறார், சர்வ பூமியே ஆண்டவருக்கு முன்பாக நீ அமைதியாயிரு என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். இப்போ இன்றைக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன் ஒருவர் உண்டு, அவருடைய பணிகள் மட்டுமல்ல நமக்கு அவர் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளிலும் நாம் தவறும்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நம் மனதில் பதித்தவர்களாய் அன்றாட வாழ்விலே கர்த்தருக்கென்று ஏதாயிலும் செய்யணும், கர்த்தருடைய பணிகளை எதையும் நாம் தடுக்கக்கூடாது, யார் முன்னணியில் நின்று செஞ்சாலும் சரி கர்த்தரேவரை நடக்க வேண்டும், அதை நாம் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம், கர்த்தர் நாமே நல்ல கிருபைகளை நமக்கு தந்தருவாராக. ஆமென்.